பக்கம் பெரிய ஏரி. இது இல்லாமல் புது தாங்கல் ஏரி, ஒன்னாம் தாங்கல் ஏரி, எட்டு தாங்கல் ஏரி, சீக்கனால் ஏரி என்று மையப்பகுதியிலே இந்த ஏரிகள் எல்லாம் பக்கம் பெரிய ஏரி. இது இல்லாமல் புது தாங்கல் ஏரி, ஒன்னாம் தாங்கல் ஏரி, எட்டு தாங்கல் ஏரி, சீக்கனால் ஏரி என்று மையப்பகுதியிலே இந்த ஏரிகள் எல்லாம் இருக்கிறது. பின்னால் எப்படியெல்லாம் இன்றைக்கு புது புது வியாதியாக வருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாம்பரம் பெரிய ஏரி, கடப்பேரி பெரிய ஏரி, சிட்லப்பாக்கம் பெரிய ஏரி, செம்பாக்கம் பெரிய ஏரி, மாடம்பாக்கம் பெரிய ஏரி. இது இல்லாமல் புது தாங்கல் ஏரி, ஒன்னாம் தாங்கல் ஏரி, எட்டு தாங்கல் ஏரி, சீக்கனால் ஏரி என்று மையப்பகுதியிலே இந்த ஏரிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த பாதாள சாக்கடை திட்ட பணி நடைபெறாத காரணத்தினால் இன்றைக்கு சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கக்கூடிய நிலையில் அல்ல அனைத்து கழிவுநீர்களும் இந்த ஏரிகளை போய் கலக்குகிறது. ஆக இது விரைவாக முடித்தால்தான் இன்றைக்கு குடி தண்ணீருக்கு நாம் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வெகு விரைவில் இந்த பணி முடிவடைந்தால் இந்த ஏரிகள் எல்லாம் சுத்தப்படுத்தினால் மிகப்பெரிய குடி தண்ணீர் பஞ்சத்தை தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதை தங்கள் மூலமாக தெரிவித்து, அமைச்சர் அவர்கள் எந்த பணி எப்படி இருந்தாலும் நகரப்பகுதியில் குறிப்பாக தாம்பர பகுதிக்கு உடனே செய்து தர வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அருகில் இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிவிட்டார், அது பொதுப்பணித்துறையினுடைய எங்களுடைய நீர்வளத்துறையினுடைய ஏரிகள், அதை நாங்கள் தான் பராமரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்போது இந்த ஆண்டு நம்முடைய நகராட்சி மானிய கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்தந்த நகரங்களில் இருக்கிற ஏரி நீர்நிலைகளை மேம்படுத்தி அது குடிநீருக்கு உகந்ததாக செய்வதற்காக அதற்காக தனியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது நம்முடைய ராஜா அவர்கள் சொன்னது போல புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்ட பகுதிகளில் அருகில் இருக்கின்ற பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை ஏற்கனவே இணைத்து விட்டோம். ஊராட்சிகள் சில ஊராட்சிகளையும் விரிவுபடுத்துகின்ற பகுதியிலே இணைத்துள்ளோம். அது அவர்களுடைய பதவி காலம் முடியும் போது அதெல்லாம் இணையும். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் முழுமையாக தாம்பரம் மாநகராட்சியை முழுமையான திட்டம் அனைத்து பகுதிகளுக்கும் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதற்காக தான் விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது ஜூலை மாதத்திலே முடியும். அது வந்த பிற்பாடு நிதி மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதி ஆதாரத்தை தொகுத்து இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். அதே நேரத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அனுமதியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், நிச்சயமாக இந்த நகரப்பகுதியிலே பாசனம் இல்லாத ஏரிகள் அப்படி இருக்குமானால் அதை மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு நமது நீர்வளத்துறை அமைச்சருடைய அனுமதியை பெற்று அந்த பணியும் செய்யலாம். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள், வண்டலூர் வரை எங்களுடைய மாநகராட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதையும் மனதில் வைத்திருக்கிறோம். எனவே இந்த ஜூலை இந்த வருகிற அக்டோபர் 24 இந்த உள்ளாட்சி தலைவருடைய பதவி காலம் முடிகிற காலத்தில் எந்தெந்த நகரப்பகுதிகளை சுற்றி இருக்கிற கிராமப்பகுதிகளை சேர்ப்பது என்பதை அறிந்து முதலமைச்சர் மற்றும் ஊரகத்துறை அமைச்சரோடு கலந்து பேசி அதையெல்லாம் சேர்த்து அதற்கும் சேர்த்து குடிதண்ணீரும் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுகிற பணியை அதற்காக தான் திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எது எப்படி இருந்தாலும் என்னதை மட்டும் கவனி என்று சொல்கிறார்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 21 மாநகராட்சிகளுக்கும் 138 நகராட்சிகளுக்கும் 490 பேரூராட்சிகளுக்கும் சேர்ந்து தான் இணைந்து தான் இந்த திட்டங்கள்லாம் தீட்ட